கண்ணீரெல்லாம் துடைப்பா கண்மணி போல் காப்பா கண்ணீரெல்லாம் மகிமைப்படுவதாக அன்றே தர்மையான நேரத்திலே நீர் எங்கள் நடுவில் எழுந்தருளியிருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய சூழ்நிலைகளை இந்த காலை நேரத்திலே நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனதில் இருக்கிற கவலைகளை இந்த நாளில் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடுமை நாங்கள் பாடி ஆராதிக்கிற இந்த வேளையிலே உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நிரப்புவதாக. உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக, துதி துதி என் மனமே
துதிகட்குள் வசிப்பவரே எல்லா நாட்களிலும் செய்திடும் நன்மையை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி துதி என் மனமே. ஆமென். மனமே தூதிகட்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. தூதி தூதி என் மனமே அன்னையை போல அவர் என்னை அரவணை தாட்டிடுவார். அன்னையை போல அவர் என்னை அரவணை தாட்டிடுவார். அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இளைப்பாறுவேன். நான் இன்பமாக இளைப்பாறுவேன். இன்பமாக இளைப்பாறுவே. தூதி தூதி என் மனமே தூதிகட்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. தூதி தூதி என் மனமே சாதாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே. சாதாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே. ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றால் இந்த சேதமின்றி காக்க வல்லோ. இந்த சேதமின்றி காக்கவல்லோ. ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றால் இந்த சேதமின்றி காக்கவல்லோ. இந்த சேதமின்றி காக்கவல்லோ. தூதி தூதி என் மனமே தூதிகட்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. கஷ்டங்கள் வந்திடவே நல்ல கர்த்தராம் துணை அவரே. கஷ்டங்கள் வந்திடவே ஆயத்தம் செய்வார். துஷ்ட எதிரிகள் நடுவிலவர் நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். நல்ல பந்தி ஆயத்தம் செய்வார். தூதி தூதி என் மனமே தூதிகட்குள் வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. தூதி தூதி என் மனமே பாம்போ பாலசிங்கம்
தக்க பலன் தருபவரே. அதன் தலை அதை நசுக்கிடவே தக்க பலன் தருபவரே, தக்க பலன் தருபவரே. தூதி தூதி என் மனமே, தூதிகட்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. துதி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, சகாய பர்வதமே வல்ல கோட்டையும் மரணுமாமே, சகாய பர்வதமே உதவி வரும் கண்மலை. பாடும் ஏதும் பயம், ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார் இந்த சேதமின்றி காக்க வல்லோர். ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார் இந்த சேதமின்றி காக்க வல்லோ, இந்த சேதமின்றி காக்க வல்லோ. துதி துதி என் மனமே, துதி துதி என் மனமே, தூதிகட்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. தூதி தூதி என் மனமே. அன்னை போல அவர் என்னை அரவணைத்தாற்றிடுவார், அன்னை போல அவர் என்னை அரவணைத்தாற்றிடுவார், அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இல்லை பாருவே, அவர் அன்புள்ள மார்பதனில் நான் இன்பமாக இல்லை பாருவே, இன்பமாக இல்லை பாருவே. தூதி தூதி என் மனமே, தூதிகட்குள் வசிப்பவரை, எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடும் மனமே. ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா உபகாரங்களுக்காக, அவர் நமக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காக வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற சகல நன்மைக்கும் நீர் மாத்திரம் தான் காரணம். நீரே அந்த காரண நன்மைகளுக்கான ஊற்று நீர்தான், ஆசீர்வாதத்தின் ஊற்று நீர்தான், எங்களுடைய சுகத்திற்கான ஊற்று நீர்தான். ஓ சகல நன்மைக்கும் காரணரே, நன்மைகளுக்கும் காரணரே, சகல நன்மைக்கும் ஊற்றே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல தகப்பனாய் நல்ல தாயாய் இருந்து எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து எங்களை வழி நடத்தின உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹல்லேலூயா.
ஆமென். இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகாதே நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் கலங்காதே மனமே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசு உன்னை தேற்றிடுவார், இயேசு உன்னை காத்திடுவார், இயேசு உன்னை உயர்த்துவார் என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நண்பர் உன்னை கை விட்டாலும் நம்பினோர் நம்பினோர் உன்னை தள்ளிவிட்டாலும் நீ கலங்காதே கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார் நீ கலங்காதே திகையாதே உன் இயேசு இருக்கிறார் இயேசு உன்னை தேடிடுவார் இயேசு உன்னை காத்திடுவார் இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே நண்பனே இயேசு கலங்காதே மனமே கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மனமே இயேசு உன்னை தேற்றிடுவார் இயேசு உன்னை காத்திடுவார் இயேசு உன்னை உயர்த்துவார் நண்பனே இயேசு உன்னை தேற்றிடுவார் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே Thank you அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக Thank you Holy Spirit Thank you அப்பா இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே ஆமென் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆமென் நீங்கிவிடும்
லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம் தேடவில்லை, பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டாள் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நமக்குள் வாழ்கின்றார் மகிமையின் தேவ ஆவி தாமே, மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டாய் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உள்ளார்ந்த மனிதன், உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. காண்கின்ற உலகம், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம்.
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே நீ சோர்ந்து ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த சோர்வுகளை மாற்றுகிறார். உங்களுடைய குடும்பத்தை குறித்த சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிற அந்த சோர்வுகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சர்வ வல்ல தேவ நீவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். சர்வ வல்ல தேவ நீவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவராம். இந்நாளுமே இந்த நாயே தாங்கிடும் வல்ல என்னாலுமே இந்த நாயே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவேன் என்றென்றுமாய் இந்த இயேசுவை நம்பிடுவேன் என்றென்றுமாய் இயேசுவை. அற்புதமான்
அவர் அன்பு அண்டி நோர் காக்கும் தூய அன்பு அற்புதமா அவர் அன்பு அண்டி நோர் காக்கும் தூய அன்பு ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சோர்ந்து போன எங்களுடைய ஆத்துமாவை நீர் தட்டி எழுப்பினதற்காக நன்றி. எங்களுக்கு புது பலன் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளை மீதியான பகுதிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி 10வது சங்கீதம், நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேடுள்ளவைகள். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு.
கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொள்ளுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்து கொள்ளுகிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலும் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானேன். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமற் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்து போவார்கள். கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லும். இந்த நாளிலே நித்திய ஜீவன் என்கிற அந்த தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை சூழலை தேவன் நமக்கு அமைத்து தந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:25. 1 யோவான் 2:25 வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். மறுபடி வாசிக்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த அருமையான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கேட்கவிருக்கிற இந்த வசனங்களை தேவனங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும், ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்பதாய் உம்முடைய வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய இருதயத்தை நீர் அதற்கு ஆயத்தப்படுத்துவீராக. அந்த வார்த்தைகளை நாங்கள் அப்பியாசப்படுத்துகிறதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். 1 யோவான் 2:25 நாம் வாசித்தோம். இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே, உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருக்கும்போது அவர் செய்த வாக்குத்தத்தங்களில் மிகவும் முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டு அவர் போயிருக்கிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதாவது நிரந்தரமான நிலையான வாழ்வு என்று அர்த்தம். மரணத்திற்கு பின்பும் நிரந்தரமான நிலையான ஒரு வாழ்வு என்று அர்த்தம். ஆமென். மரணத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிகிறதில்லை, அங்கே தான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை துவங்குகிறது. ஆமென். நித்திய நித்தியமாய் தேவனோடு இருக்கிற அல்லது நித்திய நித்தியமாய் நரகத்துக்கு தள்ளப்படுகிற ஒரு சூழல் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நித்திய ஜீவனை, ஆண்டவரோடு இருக்கிற அந்த நிலையான வாழ்வை அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லி நம்மிடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் கடந்து சென்றிருக்கிறார். இந்த பூமியிலே நித்திய ஜீவனை மையமாய் வைத்து நித்திய ஜீவனுக்காக வாழ வேண்டியது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளினுடைய அவசியமாய் இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நித்தியத்தை குறிவைத்த அல்லது நித்தியத்தை நோக்கி நடக்கிற அந்த வழியிலே தான் அவன் நடக்க வேண்டும் என்பதாய் ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுடைய அவசியத்தையும் அதை சார்ந்த காரியங்களையும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதம் முழுவதும் பார்க்கும்போது ஒரு மனுஷன்
மனுஷனை ஆண்டவர் அழைப்பதும் அவனை ஆசீர்வதிப்பதும் அவனை உயர்த்துவதும் அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்வது இந்த பூமியில் மாத்திரம் அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அல்ல, அவனை நித்திய ஜீவனுக்குள்ளாக அவனை நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றே ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், தேவன் நமக்கு தருகிற நன்மை எல்லாம் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போவதற்காகத்தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அபிஷேகம் பெற்றது, ஞான ஸ்நானம் எடுத்தது, ஆலயத்திற்கு வருவது, எல்லாவற்றினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்க வேண்டும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இதை எல்லாம் செய்கிறார். நிறைய நேரங்களிலே ஆமென் அந்த முக்கியமான அந்த குறிக்கோளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்து போகிறோம். எதற்காக இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை இரட்சித்தார்? ஆமென். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் இன்னும் இரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, தேவனை அறியாமல் இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆமென் இந்த உலகம் முழுவதும் இருளில் கிடக்கும் போது ஏன் இந்த உண்மையான தெய்வம் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார் என்கிற கேள்வி நமக்குள்ளே நிறைய நேரங்களில் வரும்போது ஆமென் நாம் நினைக்கிறோம், பிரியமானவர்களே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்தது உண்மை. ஆனால் நம்மை அழைத்ததின் நோக்கமே நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்க வேண்டும், அங்கே நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 1 யோவான் 5:13 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நித்திய ஜீவனுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக இந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது? ஆமென். வாசிக்கலாம் ரோமர் கழுதின நிருபம் 6:23. ரோமர் கழுதின நிருபம் 6:23. ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய கிருபை வரம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார், தந்திருக்கிறார் என்பது அவருடைய கிருபை வரமாயிருக்கிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனோம். ஆமென். நம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறதற்கு எந்த நீதியும் நம்மிடத்திலே இல்லை. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அதை தேவன் நமக்கு தந்தது நம்முடைய நீதிகளினால் அல்ல, நம்முடைய சுயமான காரியங்களினால் அல்ல, அவருடைய கிருபை வரம் என்பதைத்தான் ஆமென் நித்திய ஜீவன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ நித்திய ஜீவன் என்றால் தேவன் நமக்கு தந்த கிருபை வரம். ஹல்லேலூயா. அது ஒரு கிஃப்ட், ஆண்டவர் நமக்கு தந்த பரிசு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோவான் 3:16 வாசிக்கும் போது அங்கே தெரிந்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த, நன்றாக பழக்கப்பட்ட ஒரு வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அதாவது இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக மாற வேண்டும். ஆனால் அதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. ஆமென். இந்த மனுக்குளம் முழுவதும் பாவத்திலே விழுந்து கிடந்தது. ஆமென். மனுஷர்கள் தங்களுடைய வழிகளை அவர்கள் கெடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த தேவன் படைத்த இந்த மனிதர்களை அவரோடு கூட வைத்துக் கொள்வதற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருந்தது. அது என்னவென்று சொன்னால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்குள் அனுப்புவதாகும். அவருடைய பாவங்களுக்காக ஆமென் ரத்தம் சிந்துவதாகும். அவ்வளவு பெரிய விலையை தேவன் நமக்காக அவர் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் ஆமென் நாமும் அந்த நித்திய ஜீவனுக்குள்
பிரவேசிக்க வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நிலையான வாழ்வுக்குள்ளாக நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி இறங்கி வந்தார். பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் கெட்டு போயிடக்கூடாது, நித்திய ஜீவனை அவன் அடைய வேண்டும் என்று சொல்லி அவரை இயேசுவை நமக்காக தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, ஆண்டவர் எல்லாருக்கும் நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொன்னால் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிறதில்லை. அப்போ யாருக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார்? வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6:47. யோவான் எழுதின சுவிசேஷம் 6:47 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்று சொன்னால், அவர் விசுவாசமாயிருக்கிறவர்களுக்கு, அவரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எதை தருகிறார்? நித்திய ஜீவனை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென். சில நேரங்களில் தேவ பிள்ளைகளிடத்தில் பிசாசானவன் வந்து இப்படி அவ்விசுவாசத்தை அவர்களுக்குள்ளே விதைக்கிறான். உனக்கு நித்திய ஜீவன் என்பது இல்லை, ஆமென், உனக்கு நிரந்தரமான வாழ்வு என்பது இல்லை, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று சொல்லி நிறைய நேரங்களிலே அவ்விசுவாசமான எண்ணங்களை, அவிசுவாசமான சிந்தைகளை தேவ பிள்ளைகளின் இருதயத்திற்குள்ளே அவன் விதைக்கிறான். நிறைய நேரங்களிலே ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசு விதைக்கிற விதையினுடைய வித்தியாசம் தெரியாமல் அதனுடைய பாரத்தினால் ஆமென் கலங்கி நிற்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நிலையான வாழ்வு, ஆமென், அந்த நிரந்தரமான வாழ்வு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யாருக்கு? அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு. யாருக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருகிறார் என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:40 குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. பாருங்க, நித்திய ஜீவனை அடைகிறதற்கு நமக்கு தேவை விசுவாசம் தான். ஹல்லேலூயா, ஆமென். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லி இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கம், ஆமென், அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதும் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் தான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அன்பு கொண்டவராய் இருந்தால் நமக்காக இந்த பூமிக்கு அவர் வந்திருப்பார். ஆமென். அவர் வந்ததின் நோக்கமே நம்மை அவரோடு அழைத்து கொண்டு போகும்படியாக. அவர் வந்ததின் நோக்கமே ஓ சதா காலமாய் நிரந்தரமாய் யுகா யுகமாய் அவரோடு நாம் வாழும்படிக்கு தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நமக்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்குள்ளே விசுவாசத்தை கொடுத்து அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நமக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ளே வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, யோவான் எழுதின சுவிசேஷம் 5:24 அங்கேயும் இப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நித்திய ஜீவன் யாருக்கு கொடுக்கிறார் என்றால், மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அழுத்தி சொல்றாரு என்னன்னா, ஆமென், அவருடைய வசனத்தை கேட்ட அவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்படைவதில்லை. ஆமென். உங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் தருகிற அந்த நித்திய ஜீவனை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 2:7. ரோமருக்கு எழுதின நிருபம் 2:7 வாசிக்கலாம்.
சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொன்னால், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். சில நேரங்களிலே நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்ல காரியங்களை செய்கிறதற்கு நாம் சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் நித்திய ஜீவனை கொடுப்பார். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதும் பலன் கிடைக்காமல் இருக்கலாம், அதன் மூலமாக நீங்கள் விரும்பினது எதுவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாமல் நீங்கள் நற்கிரியைகளை செய்தால் நிச்சயமாக ஆண்டவர் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களாக இருப்போமே ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த நித்திய ஜீவனை தருகிறார். அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிற அல்லது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இப்படியாக ஜெபிக்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். ஒரு மிகப்பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட ஒரு ராஜா. இவர் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை பாருங்கள். நாம் போகிற எல்லா பாதையும் நம்மை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. நாம் போகிற எல்லா பாதையும் நம்மை நித்திய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. நாம் இஷ்டத்திற்கு தெரிந்தெடுக்கிற எந்த பாதையானாலும் அந்த பாதை நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. ஆனால் நித்தியத்திற்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால், நித்திய வழியிலே நாம் நடந்தால் மட்டுமே அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளே, நித்தியத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். ஆமென். அதற்காக தான் தாவீது அப்படி ஜெபிக்கிறார், ஓ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து எனக்கே நான் வருவித்துக் கொள்ளுகிற அந்த வேதனை, அந்த நரகத்தின் வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போகிற சில பாதைகள் கடைசியில் நமக்கே மரணத்தை விளைவிக்கிற பாதைகள். அந்த பாதையில் நித்திய ஜீவன் இல்லை. அந்த பாதை விசாலமாக இருக்கலாம், அந்த பாதை நமக்கு சந்தோஷத்தை தரலாம், அந்த பாதை நமக்கு ஏதோ ஒரு மனதிலே ஒரு நிம்மதியை தரலாம். ஆனால் அந்த பாதையினுடைய முடிவு நித்திய ஜீவன் அல்ல, அந்த பாதையினுடைய முடிவு நரகமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஒரு ராஜா இப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனால் அவர் ஜெபிக்கிறார், நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நித்தியமான அந்த வழியிலே என்னை நடத்தும், நீர் விரும்புகிற அந்த வழியிலே, எந்த வழியில் நான் நடந்தால் அந்த நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிப்பேனோ அந்த வழியிலே என்னை நீர் நடத்தும். ஹல்லேலூயா. அது ஒருவேளை நீங்கள் விரும்பின ஒரு வாழ்க்கையாக இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் விரும்பின அநேகம் காரியங்கள் அதில் நடைபெறாமல் இருக்கலாம். பரவாயில்லை, அந்த பாதையினுடைய முடிவு நிச்சயமாய் அது நித்திய ஜீவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். அந்த சம்பவத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது இப்போதைக்கு அது இடுக்கமான வாசலாய் இருந்தால் கூட, ஆமென், அதனுடைய முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ நித்திய வழியிலே நாம் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பூமியிலே வாழும் போதே நாம் நித்தியத்திற்கேற்ற பாதையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பாதைகளும் நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறதில்லை. இந்த பூமியிலே நாம் பார்த்து சந்தோஷப்படுகிற எல்லா பாதைகளும், எல்லா வழிகளும் அது நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போகிறதில்லை. ஆமென். அநேக பாதைகள் நரகத்திற்கு நம்மை வழி நடத்துவதாய் இருக்கிறது. மிகவும் எச்சரிக்கையோடு அந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க
வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதே, அந்த வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னை விட்டு மாற வேண்டும். நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. நித்திய வழியிலே நடக்கிறதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவர், நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர். நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 13:48. புறஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். மறுபடி வாசிக்கலாம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக அந்தியோகியா பட்டணத்திற்கு அவர்கள் போயிருந்தார்கள். அந்தியோகியா பட்டணத்திலே அவர்கள் போயிருந்த பொழுது ஓய்வு நாள் அன்று, இது போல ஒரு ஓய்வு நாள் அன்று அவர்கள் ஆலயத்திலே போய் தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். அந்த ஆலயத்திலே வழக்கமாக செய்யப்படுகிற காரியங்கள் அங்கே செய்யப்பட்டது. அங்கே வாசிக்க வேண்டிய தீர்க்க தரிசன ஆகமங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் எல்லாம் அங்கே வாசிக்கப்பட்டது. வாசித்த பின்பு ஜப ஆலய தலைவர்கள் வந்து இந்த பவுலின் இடத்தில் இப்படியாக சொன்னார்கள், நீங்கள் ஜனங்களுக்கு ஏதாகிலும் புத்தி சொல்ல வேண்டும் என்றால், ஏதாகிலும் காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சொல்லலாம், ஏனென்றால் இவர்கள் ஊழியக்காரர்கள் அல்லவா. அவர்களிடத்தில் அப்படி கேட்டார்கள். உடனே அவர்கள் சரி என்று சொல்லி அங்கே வந்து தேவனுடைய ஆலயத்தில் நின்று ஆமென் அநேகம் காரியங்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் அவர்கள் அங்கே சாட்சி கொடுத்தார்கள். இந்த காரியத்தை புறஜாதிகள், அதாவது ஆலயத்திற்கு வெளியே இருந்த புறஜாதிகள் அவர்கள் கேட்டு அவர்கள் பவுல் மற்றும் பர்னபாவின் இடத்தில் வந்து சொன்னார்கள், எங்களுக்கும் அடுத்த வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாகத்தோடு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதே போலவே அந்த குறித்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் போய் அவர்களுக்கு இந்த காரியத்தை குறித்து பலமாய் போதித்தார்கள். அவர்கள் யூதர்கள் அல்ல, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்டவர்கள் யூதர்கள் அல்ல, ஆமென், அவர்கள் புறஜாதிகள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாசித்த வசனத்தை புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். புறஜாதிகள் இடத்திலே இந்த வசனத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் வல்லமையோடே அவர் பேசின பொழுது அந்த வசனத்தை கேட்டு அந்த ஜனங்கள் சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த கிறிஸ்தவ உலகம் அப்படியே மறுவி 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 ஏதோ ஒரு கொண்டாட்டத்திற்கு நேராய் போய் கொண்டிருக்கும் போது ஆமென் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக வருகிற சந்தோஷம் ஆமென் நம்மை நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அவர்களிடத்தில் இந்த காரியங்களை குறித்து பிரசங்கித்த பொழுது அந்த வசனங்களை அவர்கள் கேட்டு மிகவும் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். மாத்திரமல்ல, ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசிக்கவில்லை, யார் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்கள்தான் ஆமென் இந்த வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். நிறைய நேரங்களிலே நாம் ஆண்டவரை பற்றி அநேகருக்கு நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது ஏன் அநேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், அவர்கள் உண்மையிலே நித்திய ஜீவனுக்கென்று அல்லது நித்திய ராஜ்யத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கவில்லை. அதனால் தான் அவர்களால் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென். அதுதான் உண்மை. ஆமென். இங்க பாருங்க, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் தான் விசுவாசித்தார்கள். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு கூட்டமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ உங்களுடைய நீதியினால் அல்ல, உங்களுடைய திறமையினால் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் உங்களை முன்குறித்தவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாமல் இருந்த போதும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசமாய் கேட்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை சந்தோஷம், நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:46 அதே அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்திலே போகிறோம். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் நீங்கள் தீர்த்து கொண்டபடியினால். ஆமென். நம்மில் ஒருவரும் நம்மை ஒரு நாளும் நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் நாமே நம்மை தீர்த்து கொள்ளக்கூடாது. சில நேரங்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது உண்டு. இங்கே யூதர்கள், ஆமென், இயேசுவை நன்றாய் அறிந்த யூதர்கள் அவர்கள் பவுலினிடத்திலே வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது பவுல் சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை, நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக உங்களை தீர்த்து கொள்ளுகிறீர்கள், நித்திய ஜீவனுக்கு புறம்பாக நீங்களே உங்களை தள்ளி கொள்ளுகிறீர்கள், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டாம் என்பதை உங்களுடைய சுபாவத்தின் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதாய் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்துவம் பண்ணினது உண்மைதான். அவர் மேல் விசுவாசித்தால் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும் என்பது மிகவும் உண்மைதான். ஆனால் சில நேரங்களிலே நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் நாம் நடந்து கொள்ளுகிறது உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட குணங்களில் அப்படிப்பட்ட சுபாவங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை மன்னிப்பாராக. ஆண்டவர் நமக்கு வெளியே வர நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நித்திய ஜீவனுக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ளுகிறதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஆமென் வாசிக்கலாம் யோவான் 10:28. யோவான் 10:28 வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. மறுபடி வாசிக்கலாம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட நம்மை ஒருவரும் ஆண்டவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. சத்ருவின் திட்டம் நம்முடைய வாழ்க்கை குறித்து என்னவென்று சொன்னால், எப்படியாவது நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட இவனை, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட இவளை எப்படியாவது, ஆமென், இந்த ஆண்டவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள வேண்டும், எப்படியாவது திசை திருப்பி விட வேண்டும், ஓ அவர்கள் இந்த நித்திய ஜீவனை பெற முடியாமல் செய்துவிட வேண்டும் என்று சொல்லித்தான் சத்ருவானவன் போராடி கொண்டிருக்கிறான். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து அவன் கவலைப்பட போவதே இல்லை. ஏனென்று சொன்னால், ஆமென், அவர்கள் நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கையில் இருக்கிற உங்களை ஒரு சத்ருவும் ஒரு சக்தியும் உங்களை பறித்து கொண்டு போகவே முடியாது. வல்லமையுள்ளவருடைய கரத்திலே இருக்கிற நம்மை ஒரு நாளும் சத்ரு பறித்து கொண்டு போகவே முடியாது. அவர் நம் சார்பில் இருக்கிறபடினாலே, அவருடைய கரத்திற்குள்ளே நாம் இருக்கிறபடினாலே, ஆமென், சத்ரு அந்த கிரியைகளை ஒரு நாளும் செய்ய முடியாது. விசுவாசிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? நாம் அழைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6:12. 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசத்தின் குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதின வசனங்கள் தான் இவைகள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன செய், போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய். ஆமென். அவர் எழுதும் போது இப்படி எழுதுறாரு பாருங்க, அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் ஆகணும்னு தான் ஆண்டவர் உன்னை அழைச்சார்னு எழுதலை, அநேகருக்கு பயன்படணும்னு உன்னை அழைச்சார்னு எழுதலை. ஆனால் எழுதுறாரு எப்படின்னா, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன?
நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்க வேண்டும். நான் மரித்த பின்பு அல்ல, நான் இந்த பூமியில் உயிர் வாழும் போதே நித்திய ஜீவனை பற்றி கொண்டவனாய், நித்திய ஜீவனோடு ஒன்றி இருக்கிறவனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஏமே நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனாய தாவீது இப்படி ஜெபித்தார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபித்தார். அதே போல கண்களை மூடி, ஏமேன், ஹாலேலூயா, ஆண்டவரே நித்திய வழியிலே என்னை நடத்தும், அந்த நித்தியத்திற்கான வழியிலே என்னை நடத்தும். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஹாலேலூயா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே, அந்த நிரந்தரமான வழியிலே, அந்த நிலையான வழியிலே என்னை நடத்தும். ஹாலேலூயா. அப்பா, ஒருவேளை அந்த நித்திய வழியிலே நான் நடக்காமல் இருப்பேன் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவர் நித்திய வழியிலே எங்களை நடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இந்த காலை நேரத்திற்காக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை பாட மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கிய ாக நன்றி. விசேஷமாக ஆண்டவரே இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்திய ஜீவனை அவர்களுக்கு அளிப்பேன் என்பதே நீர் எங்களுக்கு செய்த வாக்குத்தத்தமாயிருக்கிறது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறீர், எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவராயிருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய வசனத்தின்படி அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லி ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேதனை உண்டாக்குகிற வழி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியிலே எங்களை நடத்தும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நீர் நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி ஆகிலும் அந்த நித்தியத்திற்கு ஆண்டவரே பங்குள்ளவர்களாய் நாங்கள் மாற தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கெஞ்சி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த நித்திய ராஜ்யத்தில் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுகிறதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நித்தியத்திற்கேற்ற ஆண்டவரே கிரியைகளை செய்ய, நித்தியத்திற்கேற்றதோர் வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு தமிழ் ஜனங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களை நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே. அவர்களும் ஆண்டவரே நித்திய ராஜ்யத்திற்குள்ளே சேர்க்கப்படுகிறதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை நீ ரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சரீரத்தில் நல்ல சுக பலனை தேவன் தந்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும். வருகிற வாரத்தில் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே செய்யப்பட வேண்டும் என்பதாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நீர் அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.